வெண்மை நேரமான பூக்களை கொண்டு இருக்கக்கூடிய நீண்ட மகரந்த கேசரங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான தாவரம் நாய் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரத்தை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் இந்த பாலை அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கலைச்செடி பொதுவாக நம்மளுடைய நெல் வளையக்கூடிய பூமிகளில் வாழை கரும்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாய் பாலை நிறைய இருக்கும் இதான் கலை செடின்னு சொல்லிட்டு இதை வெட்டி எறிவாங்க இந்த நாய்ப்பாலையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கு வரக்கூடிய வயது வந்து ஒரு பதினாறிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட வயதில் ஏற்படுகிறது இது உடலில் இருக்கக்கூடிய எந்த மூட்டை வேண்டுமானால் பாதிக்கலாம் ஒரு மூட்டிலிருந்து இன்னொரு மூட்டுக்கு பரவுவது தான் இந்த நோயோட ஒரு சிறப்பு குணம் அது மட்டும் இல்லை அந்த மூட்டுகளுடைய அமைப்பையே மாற்றி நிரந்தரமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது இந்த நாய்ப்பாலை இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் இந்த ருமட்டாய்டு ஆத்தரிட்டிஸுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா வந்து நம்ம உடலை தாக்குகின்ற பாக்டீரியாக்கள் பலம் அதிகமாக இருப்பதால் பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நிறைய நடக்கிறது அதே போல் இந்த ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ்க்கு வழங்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலான நேரங்களில் சிறுநீரக செயல் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாய்ப்பாலை இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு ரொமட்டார்டி சம்பந்தப்பட்ட நோயாளிகளுடைய உடம்பில் செலுத்தப்படும்போது அந்த நோயுடைய பரவுகின்ற வேகம் கட்டுப்படுவதாகவும் அதே போல் ரிப்பீட்டட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுகின்ற அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற காய்ச்சல் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மூட்டுகளை நகர்த்த முடியாமல் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் குறைந்து ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அந்த பவுட்ஸ் வந்து குறையிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பவுட்ஸ் அதிகமாகும்போது கொடுக்கக்கூடிய மருந்துகளோட அளவு அதிகமாகுது அதுவே உடலை கடுமையாக பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிக சுலபமான முறையில் ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுகளை கொடுப்பதனால் இதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறதுனால இரண்டாம் கட்ட ஆராய்ச்சியாக அதை மாற்றிருக்காங்க ஆனால் தொன்று தொட்டு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்க்கு வரும்போது நாய்ப்பாலையுடைய முழு தாவரத்தை எடுத்து உலர வைத்து அரைத்து நூறு மில்லி தண்ணீருக்கு இரண்டு தேக்கரண்டி இட்டு அதை நன்றாக குதிக்க வைத்து ஐம்பது மில்லியாக குறைத்து அதை வடிகட்டி அதை காலை மதியம் இரவு மூன்று வேளை உணவுக்கு முன்பு ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணெயில் கலந்து கொடுக்கின்ற வழக்கம் பாரம்பரிய மருத்துவத்திற்கு உண்டு இரண்டாவது அந்த நாய்ப்பாளையுடைய முழு தாவரத்தையுமே எடுத்து அதை நன்றாக அரைத்து அதை வந்து இட்டு காய்ச்சி பதப்படுத்தி எடுத்து அந்த எண்ணெயை வைத்து ஒரு தொண்ணூறு நாட்கள் கொடுக்கின்ற ஒரு சிகிச்சை இந்த இரண்டு சிகிச்சையுமே கொடுக்கின்ற முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய இந்த ருமட்டாய்டு ஆத்தரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட காரணிகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த நோயினால் ஏற்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இரண்டையுமே செய்கின்ற ஒரு சக்தி வந்து நாய்ப்பாலைக்கு உண்டு இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வைத்தியரைப்பு நம்ம பார்த்தாலும் முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து பெரும்பாலும் இந்த நாய்ப்பாலை சம்பந்தப்பட்ட ஒரு மருந்தாகவோ அல்லது அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெயாகவோ தான் இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆத்திரிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த நாய்ப்பாலை ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது இந்த பக்கவாத நோய் ஏற்படும்போது பொதுவாக அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த கட்டியினால் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படும் போது அந்த கையோ காலோ மீண்டும் பழைய நிலைமை கடைவதற்கு நீண்ட காலமாகும் அந்த நீண்ட காலத்திற்கு பிறகு கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அமைப்போ அல்லது கால்களில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்போ சரியாகாமல் அவங்க கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாய்ப்பாலையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து பொதுவாக அந்த பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து இந்த வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு தொண்ணூறு நாள் சிகிச்சை செய்வாங்க அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடம்பு முழுவதும் அந்த எண்ணெயை இட்டு நாய்ப்பாலை இலைகளை கொண்டு ஒத்தரம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை வந்து ஒரு முப்பது நாள் வெறும் அந்த எண்ணெயை மட்டும் அதிக அளவு எடுத்து அதை சூடுபடுத்தி உடம்பு முழுவதும் குளிக்க செய்கின்ற ஒரு சிகிச்சை வந்து முப்பது நாள் அதன் பிறகு நாய்ப்பாலை இலையை எடுத்து அதில் வந்து அரிசி இட்டு இட்டு பதப்படுத்தி அதை மூடை போல செய்து அதை வந்து அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பூசி செய்கின்ற சிகிச்சை ஒரு நாள் இந்த மூன்று சிகிச்சை செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த கை கால் உடல் பகுதியாக இருந்தாலும் மிக வேகமாக சிறிது சிறிதாக பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை குறைந்து மீண்டும் இயல்பான நிலைமைக்கு அவர்கள் செல்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்களில் அவர்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நல்ல விஷயம் அதே போல் இந்த ரொமட்டாய்ட் ஆத்தரிட்டிஸ் ஏற்பட்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து ஏற்படுகின்ற இதே போல் ஒரு தொண்ணூறு நாள் சிகிச்சை கொடுக்கும்போது அவங்க உடலில் எவ்வளவு நாள்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் எவ்வளவு மூட்டுகளை ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து அந்த பிரச்சனையை அறவே நீங்குவதற்குரிய ஒரு சிகிச்சையாக அது அமைகிறது அதே போல் இந்த நாய்ப்பாளைக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வீக்கங்களை நீக்குவதற்கு ஒரு சிறந்த மருந்து பொதுவாக அந்த ரொம்ப ஆத்திரைட்டிஸ் ஏற்படும் போதோ அல்லது காயங்கள் ஏற்படும் போதோ இரண்டு முதுகுத்தண்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சவ்வுகள் விலகும் போது அது கடுமையான பலனை ஏற்படுத்திவிடும் அவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை அன்றையே தவிர வேறு சிகிச்சை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் முதுகில் வந்து அந்த அடிப்பட்ட பகுதிகளில் ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்தி அதில் வந்து நாய்ப்பாளையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை ஊற வைத்து கொடுக்கின்ற ஒரு சிறப்பு சிகிச்சை ஒரு நாற்பது நாள் கொடுத்தாலே அவர்களுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அறவே மறைந்து போவதை நம்ம பார்க்கலாம் எனவே நேர்களில் இந்த நாய்ப்பாலையை பொறுத்தவரையிலும் ரொமட்டாய்டு ஆத்தரிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல் பக்கவாதத்தினால் ஏற்படுகின்ற அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தசை கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் வெளிப்புறமாகவே உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்துட முடியும் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறான் மனுஷபுரன் அவர்கள் நம் விட அடுத்த பகுதியாக வரவிருப்பது வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்டில் கொண்டு வரக்கூடிய பல சட்டங்கள் என்பது சமூகத்தினுடைய யதார்த்தத்தை கணக்கில் கொள்வதாகவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தின் அடிப்படையிலும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் அடிப்படையிலும் அதன் மீதாக நம்முடைய நிர்வாக அமைப்புகளையும் நீதி அமைப்புகளையும் மேம்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த வகையில் தான் நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட பிறகு சட்டங்களில் பல்வேறு விதமான மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பல சட்டங்கள் காலத்திற்கேற்ப ஏற்ப மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன புதிய யதார்த்தங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பல சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே சமயத்தில் சில சட்டங்கள் என்பது மக்களுடைய நியாயமான அடிப்படை உரிமைகளை மறுப்பதாக சில சமயம் அமைந்து விடுகிறதோ என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது அப்படி உருவாக்கப்படுகிற சட்டங்கள் அதாவது சமூக யதார்த்தத்தை அல்லது சமூகத்தினுடைய ஒரு கள நிலவரத்தை கணக்கிலேயே எடுத்து கொள்ளாமல் போகிற போக்கில் உருவாக்கப்படுகிற இந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு பெ பெரிய சர்ச்சைகளையும் விவாதங்களையும் தொடர்ந்து உருவாக்குகின்றன அப்படித்தான் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஹரியானா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இந்த சட்டம் அதனுடைய விதிமுறை என்பது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஹரியானா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது ஒரு ஹரியானாவுக்கு மட்டுமல்ல நாடு முழுக்க அது ஒரு முன்னுதாரணமாக கொல்லப்பட்டு விடலாம் என்கிற ஒரு அச்சமும் ஏற்படுகிறது அப்படி அந்த ஹரியானா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சொல்வது என்ன அதாவது தேர்தலில் ஒரு குறைந்தபட்ச குறிப்பிட்ட கல்வித் தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்பதுதான் அந்த சட்டம் இது அதுவும் உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த சட்ட விதியை கொண்டு வருவது என்பது பல சிக்கல்களை யதார்த்தத்தில் ஏற்படுத்தும் அதாவது அந்த சட்டத்தின்படி இன்றைக்கு ஒரு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் பொது பிரிவினராக இருந்தால் அவர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போல் அவர் பட்டியல் இனத்தவராக இருந்தால் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்ட படித்தவர்கள் நீங்கள் நிர்வாகத்திற்கு வந்தால் நல்லது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அடிப்படையான கேள்வி என்பது நம்முடைய சமூகத்தில் எல்லோருக்கும் அப்படி சமமான கல்வி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா எல்லோருக்கும் சமமான வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சமமான கல்வி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தம் இப்பொழுது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹரியானாவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பெண்களில் அறுபத்தேழு சதவீதம் பேர் படிப்பறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் கல்வி பெறாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பல பெண்களுக்கான சிறப்பு தொகுதிகளில் அதாவது ரிசர்வ் தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பெண்களே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இந்த சட்டம் உருவாக்குவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒருவருடைய கல்வி இனம் மொழி பாலினம் சாதி அடிப்படையில் பாகுபாடுகள் காட்டக்கூடாது என்பதுதான் நம்முடைய அரசியல் சாதன சாசனத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அப்படி இருக்கிற போது கல்வியின் அடிப்படையில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற ஒரு பாகுபாட்டை உருவாக்குவது என்பது அடிப்படையிலேயே நம்முடைய ஜனநாயக உரிமைகளை பறிப்பதாகும் இது நாளைக்கு வேறு சட்டமன்ற தேர்தல்களுக்கோ நாடாளுமன்ற தேர்தலுக்கோ கூட இது விரிவுபடுத்தப்படலாம் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் படித்தவர்களுக்கு நிர்வாகத்திறனருக்கும் படிப்பறிவற்றவர்களுக்கு அது இருக்காது என்பது ஒரு கற்பனையான ஒரு விஷயம் அதுவும் உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்கிற போது நிறைய இடங்களில் படிப்பறிவற்ற மக்கள் மிக திறமையான ஒரு உள்ளாட்சி அமைப்புகளை நீண்ட காலமாக நிர்வகித்து வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் பஞ்சாயத்து அமைப்புகள் என்பது சுதந்திர கால சுதந்திரத்துக்கு பின்பு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதற்கு முன்பாக இந்த கிராம நிர்வாகம் கிராம நிர்வாகம் என்பது உள்ளூர் பஞ்சாயத்துகளாக செயல்பட்டு வந்திருக்கின்றன அங்கும் பல்வேறு விதமான நிதி சார்ந்த உள்ளூர் வரவு செலவு சார்ந்த பல மேலாண்மைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கிற போது அனுபவ அறிவின் மூலமாகவும் ஒரு ஊரில் ஒரு வகிக்கக்கூடிய செல்வாக்கு தொடர்புகளின் அடிப்படையிலும் அவர் ஒரு சிறந்த நிர்வாகத்தை வழங்க முடியும் வழங்கக்கூடும் ஆனால் ஒருவர் ஐந்தாம் வகுப்பு படித்து விடுவதாலோ பத்தாம் வகுப்பு படித்து விடுவதாலோ அவர் ஒரு அரசியலுக்கு தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்தவராக மாட்டார் இன்னொன்று ஒரு சம்முடைய சமூகத்தில் பழைய படித்தவர்கள் சிறப்பாக நிர்வாகம் செய்வார்கள் என்பதற்கு எந்த விதமான அடிப்படையும் இருந்ததில்லை நாட்டினுடைய முதலமைச்சர்களாக உயர்ந்தவர்கள் கூட பள்ளி இறுதி வைப்பை கூட தாண்டாதவர்கள் பல சமயங்களில் ப காமராஜ் போன்றவர்கள் குறைந்தபட்ச கல்வித் தகுதியை தான் கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி பார்க்கிற போது இந்த படிப்பையும் அரசியல் தகுதியையும் ஒன்றாக இணைப்பது என்பது ஒரு தவறான ஒரு போக்கு இதில் இன்னொரு அடிப்படையான கேள்வி எழுகிறது தேர்தலில் ஒருவர் போட்டியிடுகிறார் அவருக்கு வேண்டும் வேண்டுமென்றால் தேர்தலில் வாக்களிப்பவருக்கு தகுதி வேண்டாமா நீங்கள் படித்தால்தான் நீங்கள் வாக்களிக்க முடியும் என்று ஒரு அரசு சொல்ல முடியுமா ஆக படிக்காதவர்களுடைய வாக்குரிமையை பெற்றுக்கொண்டு படித்தவர்கள் ஆட்சிக்கு வர ம படித்தவர்கள் மட்டுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது என்ன விதமான நியாயம் அதை எப்படி ஏற்க முடியும் எங்களுடைய நாங்கள் போட்டியிட முடியாது என்று சொன்னால் எங்களுடைய வாக்குகள் மட்டும் உங்களுக்கு எதற்கு என்று அங்குள்ள மக்கள் கேட்கிறார்கள் அந்த கேள்வி நியாயமானது தானே அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த த நியாயத்தை நாம் மறுக்க முடியுமா அப்படி இருக்கிற போது ஜனநாயக அமைப்பில் இதுபோன்ற குளறுபடிகளை ஏற்படுத்துவது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு ஏனென்றால் கல்வியறிவின்மை என்பது இன்றைக்கு சமூகத்தில் படிப்படியாக மறைந்து வருகிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுமே இன்றைக்கு படிக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே கல்வி என்பது உரியதாக இருந்தது ஆனால் இன்று சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள் மத ரீதியாக சிறுபான்மையினாக இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் முதல் தலைமுறை படிப்பாளிகளாக இப்போதுதான் படிக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கல்வி விகித விகிதாச்சாரம் என்பது கடந்த இருபது முப்பது வருடங்களில் பெருமளவிற்கு அதிகரித்திருக்கிறது அதுவும் தமிழகம் போன்ற சமூக நீதி கோட்பாடுகள் முழுமையாக செயல்படுகிற மாநிலங்களில் இன்றைக்கு கல்வி வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருக்கிறது ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் கொடுக்கப்படுகிற கல்வி என்பது தரமான கல்வியாக இருக்கிறதா நிறைய என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நிறைய இடங்களில் படித்தவர்கள் அதாவது படித்த இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ ஒரு வாக்கியத்தை கூட ஒழுங்காக எழுத தெரியாதவர்களாக அல்லது ஒரு வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது நிறைய இடங்களில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கூட ஒரு வாக்கியத்தை ஒழுங்காக எழுத தெரியாமல் ஒரு கூட்டல் கணக்கை கூட போட தெரியாதவர்களாக இருப்பதையெல்லாம் பல ஆய்வுகளின் மூலமாக சுட்டிக்காட்டினார்கள் அப்படி இருக்கிற போது நாம் ஒரு தரமற்ற கல்வியை இங்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னொரு புறம் இன்னும் பல மாநிலங்களில் ஒரு பரவலாக இந்த கல்வி இன்னும் கிடைக்கவில்லை பல சமூகங்களுக்கு ஆக இது எல்லாவற்றையும் நாம் கலைகிற போது இன்றைக்கு எல்லா சமூக பிரிவிலிருந்தும் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் ஏற்படுகிற போது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு சமூகத்தில் உருவாகி இருக்கிற போது கல்வி கற்ற கல்வி கற்காத கல்வி அறிவில்லாத அடுத்த தலைமுறை என்பது இனி சாத்தியமில்லை என்கிற நிலை உருவாகி இருக்கிறது உண்மையில் என்னை பொறுத்த ஒரு படிக்காத தலைமுறை என்பது இப்போது இது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு முப்பது நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த படிக்காத தலைமுறையாக இருப்பார்கள் இனி இந்தியாவில் படிப்பறிவற்ற தலைமுறை என்கிற ஒரு பிரிவினரே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமூகம் தானாகவே மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் தானாகவே சமூகம் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதற்காக படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற ஒரு பாகுபாட்டை நாம் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி இந்த பாகுபாடு என்பது ஜனநாயக உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நிச்சயமாக கல்வி சார்ந்து ஒருவருடைய ஜனநாயக உரிமைகளில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படி பாகுபாடுகள் காட்டுவது என்பது மிக தவறான ஒரு முன்னுதாரணமாக அது மாறிவிடும் ஏனென்று கேட்டால் நம்முடைய சமூகத்தில் அதிகாரம் என்பதும் நிர்வாகம் என்பதும் ஜனநாயகம் என்பதும் பல சமயங்களில் எளிய மக்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதைப் பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம் நம் விடய வாணிகிச்சி அடத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி வணக்கம் நேர்களே விடயலை வாணிகிச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தின் பேரவை தலைவர் திரு நாஞ்சில் பீட்டர் அவர்கள் ஒரு அமெரிக்க வாழ் தமிழராக ஒரு தமிழ்ச்சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் அங்கே செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது தமிழர்கள் எப்படி இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் அங்கே இருக்கிற கல்வி முறை அதோட சிறப்புகள் தனித்துவம் இப்படி பல விஷயங்களை நாம் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையோட தலைவராகவும் ஒரு கல்வியாளராகவும் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார் নিবা <laughs> ஒரு கல்வியாளர் அப்படின்ற முறையில் நம்ம பேசணும் அப்படின்ற போது பொதுவாக கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் ஒரு நாடு விட்டு நாடு போய் அங்கே இருக்கீங்க பல ஆண்டுகாலமாக இந்த தமிழ்ச்சங்கத்தோட இணைஞ்சு செயல்படுறீங்க அப்படின்ற முறையில் புலம்பெயர்ந்த மக்கள் எந்த அளவுக்கு நம்மளோட நாட்டோடையும் மொழியோடையும் கலாச்சாரத்தோடையும் ஒன்றுபட்டு இருக்காங்க அது ஒரு அமைப்பு ரீதியாக அதை எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க கல்வின்னு வரும்போது நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நாட்டில என்ன மாதிரியான ஒரு சிறப்பான கல்வி முறை வட அமெரிக்கால இருக்கு அது எவ்வளவு தனித்துவம் வாய்ந்தது இப்படி நிறைய விஷயங்களை நேரிலோடு முதல்ல வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையோட தலைவர் அப்படிங்கிற முறையில் பல நாடுகளில் சங்கங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் நம்மளோட மொழி கலச்ச ஒரு அம்பாசடராக ஒரு தூதராகவே இது செயல்படுதுன்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் அதோட தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த சங்கத்தோட செயல்பாடு இதன் மூலமாக நீங்கள் மக்களுக்கு சொல்கிற விதம் விஷயங்கள் என்ன இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார் சரி இந்த வடமெடிக்க தமிழ்ச்சங்க பேரவைங்கிறத சிற்குமா ஃபெட்னா அப்படின்னு நினைப்பாங்க இது கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருது இதில் தற்பொழுது வந்து ஒரு ஐம்பது தமிழ்ச்சங்கங்கள் பல மாநிலங்களில் இருந்து இந்த அமைப்பில் இருக்கிறது ஒவ்வொரு தமிழ்ச்சங்களுக்கும் ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருந்தால் கூட இது ஒரு ஐம்பதுனாயிரம் மக்களை சார்ந்த ஒரு அமைப்பு ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமும் அவங்க வந்து அந்த டெலிகேட்ஸ் பேராளர்கள் தேர்ந்தெடுத்து அந்த பேராளர்கள் தான் வந்து இந்த ஃபெக்னாங்கிற அமைப்புக்குள்ள டைரக்டர்ஸ் தலைவர் செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு ஜனநாயக முறைப்படி அமைந்து கொண்டு உலகத்திலே அமைந்து கொண்டிருக்கிற ஒரு சில அமைப்புகளில் எஃபெக்ட் சொல்லி நான் பெருமைப்படுறேன் இந்த க அமெரிக்க நாட்டில் இது முறையாக பதிவு செய்யப்பட்டு முதல் முறையாக வரி வரிகள் செலுத்தி அமெரிக்க அரசாங்கத்துடன் நல்ல ஒரு உறவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் வந்து நீங்கள் ஒரு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ் பண்பாடு தமிழ் மரபு அப்புறம் வந்து தமிழ் மொழி இதை இந்த இவைகளை எப்படி நம்ம வருங்கால அதாவது அமடிக்காலையை பிறந்து வளரக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு இதை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறதுங்கிறது தான் இதுக்கு குறிக்கோள் இ இந்த குறிகோள் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு தமிழ்ச்சங்குடையும் ஒரு கட்டுப்பாடு சொல்ல முடியாது எவரி எல்லா தமிழ்ச்சங்கங்களுமே வந்து அவங்க தனித்துவமாக இயங்கக்கூடியவங்க தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இருக்கணும் தமிழ் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இருக்கணும் தமிழ் இசைக்கு நீங்கள் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு அதை கொஞ்சம் பரப்புதல் செய்து நாங்கள் வரோம் இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தமிழ் சங்கங்கள்லேயும் இப்போ வந்து பற இசை அதை பயிற்சி கொடுத்து இடமும் பற இசையை அவங்க பெருமை அடிப்பாங்க அது பெரியவங்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே அடிக்கும்போது அது நம்ம நம்ம ஒரு அந்த இசையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வந்துட்ருக்குறோம் ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் மாதம் அந்தந்த தமிழ் சங்கங்களில் குழந்தைகளுக்கு ஒரு தமிழ் இசை போட்டி மாதிரி ஒன்று பண்ணி இதுதான் தமிழ் இசை இப்போ எங்களை பொறுத்தவரை கருத்து என்னென்னா இசைக்கெல்லாம் ஆதி மூலம் தமிழிசை தான் அது எந்த மொழியிலையோ எப்படி தமிழ் தமிழிசை தான் அது அது வந்து நாங்கள் ரொம்ப அதில் அசைக்க முடியாத இதாக இருக்கோம் ஏன்னா நம்ம இலக்கியத்தில் தான் எல்லா நம்ம இலக்கியமே இசை வடிவத்தில் எழுதின இலக்கியங்கள் அது எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு பெருமை நமக்கு உண்டு எந்த காலத்தில் இருந்தாலும் இசைக்காக எழுதின மொழி அதை இழப்புகள் இருந்தாலும் இப்போ நம்ம திருப்பி அதை கொண்டு வரோம் இந்த ஆண்டு வந்து பேரவை விழா ஜூலை மாதம் நடக்கிறது இல்லை ஐயா டி எம் கிருஷ்ணன் அவர்கள் அழைச்சிருக்கோம் தமிழ் இசை பற்றி ஒரு ஒரு பட்ட ஒரு பட்டறை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தமிழ் இசை பாட்டுறதுக்கு போனாண்டு வந்து அம்மா சௌமியா வந்து நந்தன் கதை அப்படிங்கிறத தமிழ் இசை பாட்டினாங்க இதை மாதிரி அந்த இதுகளை பரப்புறோம் இரண்டாவது தமிழ் கல்வி நம்ம அமெரிக்கன் கல்வி முறையை திருப்பி பேசலாம் தமிழ் கல்வி எப்படி கொடுக்குறோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அந்த வார கடைசியில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு என்னொரு பள்ளிக்கூடத்தில் இடம் எடுத்து நம்ம வாலண்டி தன்னார்வ தொண்டர்கள் நல்ல அமைப்பு ரீதியாக எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கன் தமிழ் அகாடமி அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கு அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்குறோம் இதே மாதிரி கலிஃபோர்னியாலையும் ஒரு தமிழ் அகாடமி பண்ணி கொடுக்குது இப்படி இப்போ வந்து எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு ஐநூறு ப பள்ளிகள் வந்து நீங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேப்பாக இருக்கும் ஆண்டு வெர்ஜினியா மாநிலத்தில் சில பள்ளிகளில் இடம் இல்லை இந்தாண்டு நீங்கள் சேர்க்க முடியாத பிள்ளைகளை அந்த அளவுக்கு இருக்குது ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கற்றுக் கொடுத்து ஒரு நம்பிக்கை வருங்காலத்தில் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாருமே தமிழ் எழுத படிக்க தெரியும் நம்ம தமிழகத்தில் அப்படி தெரியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது ஆனால் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக குழந்தைகளை அழைச்சிட்டு வராங்க அதை நாங்கள் ஒரு ச அது பிறவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதுக்கு பெரிய ஒரு சேவை ஆற்றிட்டு இருக்கிறது நான் பெருமையாக கூறுகிறேன் நிச்சயமா சார் நாடு விட்டு அவ்வளோ தூரம் நம்ம கடந்து போனாலும் மொழி மூலமா நம்ம இன்னும் ஒரு பெரிய இணைப்பில் தான் நம்ம நாட்டோட இருக்கோம் அது அடுத்த தலைமைக்கு கொண்டு போற ஒரு பணி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக கல்வி திட்டம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க நாலஞ்சு விதமான கல்வி முறை திட்டங்கள் இருக்கிறத செயல்படுறத பார்க்குறோம் இப்போ வெளிநாட்டில் சிங்கப்பூர் மலேசியா இப்படி ஒவ்வொரு நாடுகளும் அதற்கான ஒரு பணிகள்னு இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி திட்டத்தோட செயல் எப்படி சார் இப்போ வந்து அமெரிக்காவில் நான் வந்து கல்வியாளர் கிடையாது நான் கடந்த காலத்தில் ஒரு பத்தாண்டுகள் ஆப்பிரிக்காவில் வந்து இதில் நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன் அதனால எனக்கு அந்த கல்வி திட்டங்கள் கொஞ்சம் சொல்லலாம் அமெரிக்காவில் கல்வி திட்டம் வந்து ஒரு ஒரு எங்கேயுமே ஒன்று கல்வி திட்டம் சொல்ல முடியாது அந்தந்த அங்கே கவுண்டிம்பாங்க இங்கே மாநிலம் நம்ம மாவட்டம் வச்சுக்கலாம் அந்தந்த மக்களுக்கு தான் அந்த பொறுப்பு ஆனால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா முழுமையும் ஒரு 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 முறையாக அந்த கல்வி இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவங்க பன்னிரெண்டாவது வகுப்பு படித்த மேற்கல்விக்கு போகிற வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் அமெரிக்கா வல்லரசு அப்படின்னு சொல்லும்போது நிறையா சொல்லுவாங்க ராக்கெட் இருக்குது நாங்கள் கம்ப்யூட்டரில் அது பண்ணிட்டோம் படைப்பாளர் இருக்குது என்னை பொறுத்தவரை அமெரிக்கா வல்லரசு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டது வந்து அமெரிக்காவில் வந்து மலையிலக் கல்வியிலேருந்து பனிரெண்டாவது வகுப்புற கல்வி வந்து முழுமையாக கட்டணம் வேண்டி நடத்தப்படுகிறது தரமாக நடத்தப்படுகிறது இது நிறைய பேருக்கு தெரியாது தனியார் பள்ளிங்கிறது வந்து ஒரு சதவீதத்துக்கு குறைவாக தான் நீங்கள் அங்கே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை கல்வி வந்து கல்வி மட்டும் உங்களுக்கு எனக்கு அந்த இலவசங்கிற சொல்லி எனக்கு சரியாக வர மாட்டேங்குது கல்விக்கு மட்டும் கட்டணம் இல்லைன்னு இல்லை உங்கள் புத்தகங்கள் நூல்கள் எல்லாமே அரசாங்கம் கொடுத்துறோம் வேணுமுன்னா எங்கள் அங்கேயே உங்களுக்கு மதிய உணவும் கொடுத்துருவாங்க தரமான உணவு கொக்கோ கோலா பிப்சி கோலா இல்லாமலே கொடுப்பாங்க பெரிய செய்தி என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து அரசாங்க அந்த வாகனம் வந்து உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வீட்டில் சேர்த்துருவாங்க இது சின்ன வயதிலேருந்து பன்னிரெண்டாவது வரை இது நடக்குது குழந்தை ஸ்கூலுக்கு வரலன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்துடும் குழந்தை என்னாச்சு அப்படிங்குற அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அவங்க வந்து அதை நல்ல ஒரு திட்டம் இந்த திட்டத்தினால பயன் என்னென்னா அமெரிக்கா வாழ் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இல்லாமல் வளர்ந்துட்டுருக்காங்க எனக்கு இந்த குழந்தைகளுக்கு கல்வி தானே நம்ம இதில் இப்போ அழுத்தமே சொல்ல போனீங்கன்னா அடிப்படையில் அமெரிக்காவில் அந்த லஞ்சங்கிறதே அடிப்படை அமெரிக்காவில் வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது நீங்கள் கொடுத்தாலே யாரும் வாங்க மாட்டாங்க அந்த பழக்கமே இல்லைன்னா அந்த திட்டம் தான் பிள்ளைக்கு வந்து பன்னெண்டாவது போகிற ஒரு தரமான கல்வி கொடுக்குறதுக்கு அரசாங்கம் இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கு வந்து டென்ஷன் வருது எதுக்கு நான் வந்து அங்கே போய் அந்த அந்த சிபிஎஸ்சி சிலபஸுக்கு போகணும் கேந்திரியத்திர போகணும் சமச்சீர் கல்வி சரியில்லை எதுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது அந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது உங்களுக்கு எல்லோரும் ஒரே அது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்க பள்ளிக்கு தான் நீங்கள் அனுப்ப முடியும் நீங்கள் வந்து எம்எல்ஏ இருக்கலாம் எம்பிஆர் இருக்கலாம் அங்கே செனட்ரு காங்கிரஸ்மாக அனுப்போம் அப்படி இல்லைனா நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் கற்பினமாக இருக்கலாம் ஐஸ்வராக இருக்கலாம் சேரம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த பிள்ளை தான் அனுப்ப முடியும் போது மக்கள் ஒன்றோடு ஒன்றாக நீங்கள் இணைந்து அந்த சாதி மத பேதங்கள் இல்லாத ஒரு சொசைட்டி அவங்க உருவாக்கியிருக்காங்க அது வந்து அந்த அந்த பிள்ளைகளை வந்து ஒரு மக்களை மதித்து வாழணும் மனிதநேயமாக வாழணும் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கும் அது எல்லா சொசைட்டிலையும் இருக்கும் எனக்கு இது எப்படி வருதுன்னா அந்த அடிப்படை கல்வியில் வருது தரமான கல்வி தரமான ஆசிரியர்கள் அந்த முதல்நிலை பள்ளியில் இருக்க ஆசிரியருக்கும் அந்த மேல்நிலை பள்ளியில் இருக்க ஆசிரியர்களுக்கும் சம்பள வேறுபாடுகள் படிப்பு வேறுபாடுகள் அவ்வளவு கிடையாது அந்த கல்வியாகவே அவங்க படிப்பாங்க அது அதனால் இது ஒரு நல்ல சீர்து தான் நம்ம அரசாங்கங்கள் இது பண்ணுன்னா ஒரு நாடே ஒரு இது வரணும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆனால் இதில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குங்கிறத எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு அமெரிக்காவில் பிடிச்சதே என்கிட்ட கேட்டாங்கன்னா இதான் சொல்லுவேன் இந்த கல்வி முறை கண்டிப்பாக சார் அந்த எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கல்விங்கிறது வந்து ஒரு ஒரு சிறப்பான விஷயம் தான் எல்லாம் தாண்டி ஒரு வளமான நாடு உருவாகிறதுக்கு கல்வி எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க அதை சிறப்பாக பண்ணுறாங்க பொதுவாக அமெரிக்க மக்களோட வாழ்வியல் எப்படி அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்குது சார் அமெரிக்க மக்கள் வாழ்வியல் எப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் தனித்துவமாக வாழ்வாங்க இப்போ நம்ம நம்ம இதில் வந்து ஓரளவுக்கு கொடுத்தல் கொடுத்த தெரிஞ்சு நம்ம வாழ்வோம் இப்போ அமெரிக்காவில் பொறுத்தவரையில் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு போர்டு இருக்காது இது வந்து ஆண்டிகிரி அப்படின்னு ஒரு பேர் அவங்க எழுதி அவர் என்ன படிச்சிருக்காரு ஒரு எம்பிஏ அல்லது எம்டி இப்படிலாம் அந்த மாதிரி இதுகள் அங்கே பண்ண மாட்டாங்க அது வந்து நம்மளை பற்றி அடுத்தவங்களையும் இருந்தால் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ண மாட்டாங்க அது மாதிரி பெரிய கார்பரேட்டு கம்பெனிஸில் கூட அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த மேலாளர்கள் அந்த முதலாளிகள் முதலாளி குடும்பங்களை யாருக்குமே தெரியாது இப்போ மைக்ரோசாஃப்டில் இருக்காருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து அந்த வெளியே இருக்கார் அவருக்கு ஆக்டிவ் அவருக்கு பேர் மட்டும் தான் தெரியுமே தவிர அதுக்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே நம்ம ஒரு மாதிரி ஒரு பெரிய இவங்கெல்லாம் ஒரு பெரிய கார்பரேட்டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரிலாம் அது தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் குறுக்கிட விரும்ப மாட்டாங்க குறுக்கிட மாட்டாங்க ரெண்டாவது அமெரிக்காவில் எப்படின்னா லீவ் ஃபார் த டே அதாவது சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்வாங்க அந்த சொசைட்டியும் எப்படி பண்ணிடுமுன்னா அவங்கள நல்ல கார்கள் நல்ல வீடுகள்லாம் வாங்க வச்சு உங்களை வந்து ஒரு கன்சியூமர் அதை அதை கொண்டு வந்து ஆனால் அந்த நாட்டுக்கு பொருளாதாரமே வேலை தான் இயங்குது உங்களுக்கு கார் கேச்சா ஒரு வருஷம் அடுத்த அளவில் நல்லா கார் வாங்கணும் வேலை நல்ல வேலை பெரிய வேலை கிடச்சிச்சா பெரிய வேலை வாங்கணும் இப்படி வந்து உங்களை வந்து ஒரு இதுக்குள்ளே ஒரு குண்டுக்குள்ளே அடைச்சது மாதிரி தான் உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் அமெரிக்காவில் பார்த்துருக்கீங்களா செல்வந்தர்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க நீங்கள் வந்து வந்து இப்போது இதுபடி பார்த்தா நெட்டை செட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வீடு இருக்குது ஆனால் எனக்கு இது கட்டணும் மார்க்கேஜ் கட்டணும் கார் இருக்குது எனக்கு மாதம் ஆயிரம் ரூபா கட்டணும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த வாழும் முறையில் இதை நீங்கள் இப்போ நம்ம அந்த கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறாங்களே அது கடினம் இப்போ பிள்ளைகளே எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன கார் விருப்பமோ அந்த கார் தான் அவங்க வாங்குவாங்க இதெல்லாம் ஒரு நாள் நம்ம தகுதிக்கு மீறியே இருந்தால் கூட நீங்கள் வந்து நம்ம ஒரு மாதிரி கட்டுப்பிடி பண்ண முடியாது இது கூட நீங்கள் நம்ம பிள்ளைகளே கூட அந்த உங்களோடய அன்பாக தான் வளர்க்க முடியும் இப்போ குழந்தைகள கூட கண்டிக்கிறதுக்குன்னு ஒரு மத இருக்கும் உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களை நாலு அடி அடிச்சிங்கன்னா அது ஸ்கூலில் டீச்சரை சொல்லிடுறோம் அம்மா அடித்தாங்க அப்படின்னா நாளைக்கு உங்களை என்கொயரி வந்துடுவாங்க நீங்கள் ஏதாவது அடிச்சிங்களா சில டைமில் கைது பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்கள் உங்களை பெயில் எடுத்து தான் கொண்டு வர முடியும் அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு மேலே இன்னொரு ஆள் ஆதிக்கம் செலுத்துறதை நாங்கள் விரும்பலை கணவன் கூட அப்படி தான் பிடிச்சா சேர்ந்து வாழுங்க பிடிக்கணும்னா உங்கள் வாழ்க்கை முறைகளை பார்த்துடுங்க அதுக்காக நீ மனைவியை வந்து துன்புறுத்துதோ மனைவியும் கணவனும் மனைவியை துன்புறுத்த முடியாது மனைவியும் கணவனை துன்புறுத்த முடியாது அதுதான் ஒரு சட்டம் இது போக அந்த அது வந்து என்னங்க ஒரு கன்சியூமர் சொசைட்டி அவங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை உடனே ஒரு வெக்கேஷன் யூரோப் டூர் போயிடும் இல்லை இந்தியா டூர் போயிடும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுவாங்க இப்போ நான் வந்து அமெரிக்கா போகும்போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தி டுவெண்ட்டி தௌசண்ட் பவுண்ட் நான் எடுத்துகிட்டு அமெரிக்கா போனேன் அப்புறம் பிள்ளைகள்லாம் படித்து எடுத்து இன்றைக்கி எல்லாம் நல்ல நல்ல எல்லாம் வந்தாச்சு இன்றைக்கி என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் பவுண்டு உங்கள்கிட்ட கேஷ் காட்ட முடியுமானா நான் இல்லை எனக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இருக்கு அல்லது வந்து விசா காட்டுருக்கு அதுதான் போய் அப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகி சமூக ஒழுக்கம் அப்படிங்கிறது சமூக ஒழுக்கம் அங்கே இருக்குது ஒன்று வந்து எப்படின்னா அந்த சட்டங்கள் ஒரு ஒரு பெண்களுக்கு அதிக பாதுகாப்பான ஒரு சொசைட்டி உலகத்திலே அமெரிக்கா தான் இன்றைக்கி சினிமாவில் பார்க்குறதெல்லாம் வச்சு நீங்கள் இடையே போட முடியாது ஒரு பெண்ணை வந்து எந்த காரணத்தை ஒன்றும் நீங்கள் எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து ஒரு தவறான சொற்களையோ தவறான ஒரு பார்வையோ அல்லது தவறாக ஒரு சின்ன ஒரு தட்டுத்தட்டு கூட அமெரிக்கன் சொசைட்டியில் கிடையாது அது ஒரு அலுவலகத்தில் ஒரு மேனேஜர் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு சான்று இருந்தால் அந்த கேமராஸோ அல்லது சக ஊழியரோ இருந்தால் அதை வந்து அந்த அதை பயிலடிக்க முடியாத அளவுக்கு அவர் கைது செய்யப்பட்டு தண்டனைகள் உடனே வழங்கப்படும் இங்கே போய் கோர்ட்டுக்கு வா அங்கே போ வைக்கலவே அது இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு இந்த எவிடன்ஸ் வச்சா உடனே வந்து அந்த மனிதனை வந்து உங்களுக்கு சொசைட்டியில் வாழ தகுதி இல்லாமல் வாங்கிடுவாங்க அவர் ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை அந்த குடும்பம் வந்து மனைவியே அவரை வந்து விவகாரத்தை பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த 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 சொசைட்டியில் உரிமைகள் இருக்குது ரெண்டு பேர் விருப்பப்பட்டு எங்கேயாவது போனாங்கன்னா அதை யாருமே கேட்க மாட்டாங்க இப்போ அது மாதிரி தான் நீங்கள் இப்போ நம்ம மது அருந்ததும் அப்படி தான் அதுக்குன்னு டிசிப்ளின் இருக்குது நாலு பேர் நண்பர்கள் சேர்ந்து மது அருந்து போகிறாங்கன்னா அந்த பாரில் போய் மருந்த மது அருந்தும் போது அதை முடிஞ்சிட்டும் போது அந்த பார் டெண்டர் உங்கள்கிட்ட கேட்பான் இன்றைக்கி யார் யாரு உங்களுக்கு கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க எங்கே ட்ரைவர் இருக்கிறாரேன்னு கேட்பாங்க அப்போ அமெரிக்காவில் பொதுவாக எல்லாம் வச்சுக்க முடியாது அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்னு பார்க்கும்போது இந்தியாவில் நல்ல லிவிங் ஸ்டாண்டர்டு நீங்கள் எல்லா வசதியும் தான் வாழ்றீங்க அங்கே வந்து அதெல்லாம் இல்லை அப்போ கேட்கும்போது அவங்க இல்லை இல்லை நாங்களே ஓட்டிக்குவோம் கொஞ்சம்லாம் இல்லையா அது உங்களுக்கு யார் வண்டி ஓட்டுறாங்க நான் டேக்ஸி கூப்பிட்டுட்டா அப்படி கேட்பாங்க அப்போ அவங்க இல்லை இல்லை அவங்க கொஞ்சம் கோமா கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் இது வரும் அப்படி வெளியே போகணுன்னா அவன் போலீஸை கூப்பிட்றான் நாலு பேர் இந்த வெளியே போகிறாங்க இந்த இதில் இருந்து போகிறாங்க அவங்க நாலு பேரும் குடிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க பார்க்கிங் லாட்டில் வரும்போது அங்கே போலீஸ் நிற்பான் போலீஸ் நின்று அவங்கள வந்து வேறு வண்டியில் அவன் அனுப்பிச்சி வச்சுருவான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்கன்னா பெரிய தவறு அது உடனே விலங்குலாம் மாட்டி இதை குடிச்சிட்டு வண்டி ஓட்டத்தை எப்படி பிடிப்பாங்கன்னா நீங்கள் முன்னுக்க நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் லேசாக அப்படி நம்புனா என் பின்னா வரக்கூடிய நாலு பேர் நாலு வர பின்னுக்கு வரக்கூடிய அந்த பயணிகள் உடனே அதை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க இந்த ஒருத்தர் போகிறாரு கொஞ்சம் குடிச்ச மாதிரி இருக்குன்னா அடுத்த இதில் வந்து பிடிச்சி கைது பண்ணிடுவாங்க இது எப்படின்னா அந்த ஒழுக்கம் வந்து இருக்கிறதுக்கு எப்படின்னா தனிப்பட்ட மக்களுக்கு நமக்கு ஆசைகள் எல்லாம் இருக்குது தானே செய்யுது ஒரு கட்டுப்பாடை வந்து அங்கே வகுத்துட்டாங்க அதை எப்படின்னா நீ தப்பிச்சதா நீ மாட்டிக்குவா அந்த சிஸ்டத்தை அவங்க எல்லா இடமும் போட்டு வச்சதுனால மக்கள் ஒழுக்கமாக இருக்காங்க அது அதனால நம்ம வந்து எல்லாரும் அவங்கெல்லாம் நல்லா ஒழுக்கமாக இது பை பை நேச்சர் அவங்கெல்லாம் ஒழுக்கமானு கிடையாது கட்டுப்பாடு இருக்குது அதனால் அந்த என்ன இருக்குது அந்த சட்டத்துக்குள்ளே எங்கே நம்ம எங்கேனா ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தா விட்ருவாங்க அப்படிலாம் இருக்குதுல்ல அதெல்லாம் இல்லாததுனால மக்கள் வந்து ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒரு இது சமுதாயத்தை அமைச்சிருக்காங்க ரோட்டில் நீங்கள் போகும்போது கூட ரொம்ப கவனமாக தான் அதை வண்டிகள் ஓட்டிகிட்டு போக முடியும் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி சொல்லலாம் நீங்கள் இப்போ நீங்கள் மற்ற நாடுகளுக்கும் போன அனுபவம் இருக்குது அங்கே ஆஃப்ரிக்காவிலாம் வந்து கல்வி முறை எப்படி ஆஃப்ரிக்காவில் கல்வி முறை என்னென்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் இருக்கிறனால கல்வி கிடைக்கிறதே ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவங்களுக்கு தான் அந்த கல்வி கிடைக்கும் அவங்க ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேல்நாட்டு கல்வி கல்வி முறையை வந்து தான் வந்து எடுத்து அவங்க செய்வாங்க இருந்தாலும் நான் இருந்த ஆஃப்ரிக்கா நாட்டில் வந்து அவங்க மொழிக்கு தாய்மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நான் எந்த நாட்டுன்னு சொல்ல வரும்போல் உயர்கல்வியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த தாய்மொழியும் அங்கேயும் எல்லோரையும் மாதிரி தானே வந்து இட்டாலி படிக்கணும் அல்லது வந்து இங்கிலீஷ் படிக்கணுங்கிற முகமே இருக்கும்போது எல்லாமே இங்கிலீஷில் தான் பாடங்கள் திட்டம் இங்கிலீஷில் இருக்குது ஆனால் அவங்க தாய்மொழியில் நீங்கள் வந்து என்ன மதிப்பெண் வாங்குறீங்களோ அது வந்து உயர்கல்விக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு தமிழில் எனக்கு சொல்ல முடியல ஒரு வெயிட்டேஜ் அந்த வெயிட்டேஜ் கொடுக்கும்போது எல்லோரும் அந்த கல்வியை வந்து விரும்பி அந்த நம்ம தாய்மொழியை சரியாக படிச்சிடணும் நம்ம மட்டும் இதெல்லாம் ஆங்கிலத்தில் படிக்கணும்னு சொல்லி அந்த முறை எனக்கே நல்லா பிடிச்சி நானே நம்ம இங்கே நம்ம தமிழகத்துலேருந்து வர நிறைய பேர்த்து அதை சொல்லியிருக்கிறேன் நமக்கு வந்து என்ன ஆங்கிலத்தில் என்ன படிக்கிறாங்களோ படிக்கட்டு தமிழ்மொழிக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் போகும்போது ஒரு பதினைந்து வெயிட் கொடுங்க வெயிட்டேஜ் கொடுங்க நீங்கள் எப்படி தமிழ்மொழி எல்லோரும் படிக்கிறாங்க அப்படின்னு அதை கேட்டிருக்குறேன் இது வந்து எனக்கு அரசியல் ரொம்ப அனுபவம் இல்லை ஆனால் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பண்ண பண்ணக்கூடிய ஒரு இது நிகழ்ச்சி தான் இதுக்கு நமக்கு பட்ஜெட்டும் போட வேண்டியதில்லை ஒன்றும் போட வேண்டியதில்லை ஏன்னால் யாராவது வேண்டாதவங்க நாலு கேஸ் போடுவாங்க ஹைகோர்ட்டில் இருப்பட்டு போடுவாங்க நம்மகிட்ட மட்டும் இருக்காங்க இது எங்கள் மொழி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி இதை பண்ணலாம் இதில் எந்த இழப்பு நமக்கு வர வர வேண்டியதில்லை நீங்கள் எந்த புது பட்ஜெட்டும் போக வேண்டியதில்லை தாய்மொழி தாய்மொழியில் நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியரிங் போகிறீங்க நீங்கள் மெடிக்கல் போகிறீங்க தாய்மொழிக்கு வந்து பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா தாய்மொழி தலைக்கும் தாய்மொழி நம்ம தமிழ் மொழியை தலைக்கும் தலைக்கணும் தமிழ் மொழியை வந்து யாருமே அழி அழிக்கவே முடியாது அது நீங்கள் அதுக்கு அழிவே கிடையாது ஏன்னா தமிழ்மொழி வந்து எந்த மதத்தின் மீ மீதோ எதுலேயுமே அது கட்டமைச்சது கிடையாது மதங்களே கூட இல்லாமல் போகலாம் உலகத்தில் தமிழ் இருக்கேன் ஏன்னா தமிழ் வந்து மேல் கட்டப்பட்ட மொழி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் எல்லாம் இழைக்கத்தருங்க எல்லாமே மேல் கட்டப்பட்ட மொழி தான் நமக்கு அதுக்கு அப்படி பயப்படின்றதில்லை ஒளியை முழுமையாக கற்று நல்லபடி வரணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன திட்டங்கள் நான் சொல்கிற திட்டங்கள் நல்ல திட்டம் ஏன்னா இதில் பண செலவே இல்லையா உயர்கல்விக்கு நீங்கள் ஒரு இது கொடுங்கன்னு தானே சொல்கிறேன் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எந்த சிக்கலுமே இல்லையா பண்ணிங்களெலாம் பாருங்கள் எல்லாரும் இப்படி மொழி படிக்கிறாங்க தமிழ் ஆசிரியர்களை எளிவாக்குறது தமிழ் ஆசிரியர்களுக்கு எவ்வளோ மரியாதை வருது எப்படி நீங்கள் டியூஷன்லாம் பண்ண அந்த இது அந்த பள்ளி முடிஞ்சவொன்னே பிள்ளைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவோங்க நீங்கள் தமிழ் மொழிக்கு இருக்கு போனமோனுக்கு மெடிக்கல் போன இன்ஜினியரிங் போனமோனுக்கு எம்பிஏ படி நீ தமிழ் படித்தா தான் போக முடியும் இந்த மாதிரி சில திட்டங்கள் சொல்லலாம் ஆனால் என்னையுமே சொல்வது எளிது செயல்படுத்துவதில் எவ்வளோ கடினம் இருக்குது கண்டிப்பாக சார் நீங்கள் அடிப்படையில் உங்களோட கல்வியெல்லாம் இங்கே இருந்திருக்கும் ஒரு கல்வியாளரை ஆஃப்ரிக்காவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ இருக்கிற அமெரிக்காவில் என்ன மாதிரியான ஒரு கல்வி முறை இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் ஆலோசனைகள் சொல்லணும்னா என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டம் இருந்தால் அடுத்த தலைமுறை சிறப்பாக செயல்படும் முதலாவது வந்து ஆசிரியர்களை மதிக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆசிரியர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கணும் இந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அது அந்த அந்த கல்லூரிகள் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் அப்படி ஒரு ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா தான் அது பண்ண முடியும் நம்ம ஆசிரியர் உடனே வந்து நான் வந்து சாதாரண கல்லூரிகளில் படிச்சுவேன் நான் வந்து என்னை படித்ததெல்லாம் வந்து பச்சை பஸ் காலேஜில் தான் நான் படித்தேன் இப்போ எங்கூட அமெரிக்கல பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரிய கல்விகளில் தான் படிச்சுருப்பாங்க ஆனால் பச்சைப்பாஸ் கல்லூரியில் படித்தாலும் எனக்கு அந்த கல்லூரி பேரில் என்றைக்குமே ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு ஏன்னா எனக்கு ஒரு அங்கே தான் எனக்கு சேர்க்க சேர முடிஞ்சு எனக்கு மற்ற கல்லூரிகளில் எனக்கு சேர முடியலை அப்போ வந்து இந்த காமர்ஸ் நான் வந்து நான் வந்து எம் காம் அப்போ பிகாம் எம்காமுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு கூடலாம் பெரியதெல்லாம் கிடையாது நல்லா அட்மிஷன் இல்லைனா சேர்த்துக்கோங்க மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணிட்டோம்னா என் கல்வி அறிவை நான் வந்து அதை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டேன் இப்போ வந்து அமெரிக்கா பண்ணப்புறம் நான் அங்கே உள்ள கல்விகளை சேர்ந்து அங்கே உள்ள பாடங்களை படித்து அங்கே உள்ள பட்டங்கள் வாங்கி இப்போ வந்து நான் நல்லா எனக்கு இப்போ நான் வந்து அங்கே உள்ள வரித்துறையில் பணிபுரிகிற அளவுக்கு எனக்கு அந்த லைசன்ஸ் வரித்துறையில் இருக்குது அது மாதிரி நான் வந்து இப்போ ஒரு சர்ட்டிஃபைடு ஃப்ராட் எக்ஸாமினர் பெரிய பெரிய ஊழல் குற்றவாளிகளை விசாரணைக்கு வரும்போது அதை அதை வந்து ஒரு போலீஸ் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய லைசன்ஸ் எனக்கு இருக்குது தொழில் நான் செய்யலை ஏன்னா அந்த பெருவை பொறுப்புகள் இருக்கிறதுனால நான் தற்காலிகமாக என் பணிகள்லேருந்து கொஞ்சம் விடுதல் பட்டு இந்த இதை நான் பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அங்கே இருக்குது நல்ல படிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கொஞ்சம் அங்கே வந்து கொஞ்சம் அந்த நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நமக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொ குறவாக இருக்குல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வந்து நீங்கள் கம்பரேஷன் அப்படி பண்ண முடியாது நமக்கு ஏன்னா அமெரிக்காவில் வந்து அடிப்படை வசதி எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா எல்லாேருக்கும் ஏர் கண்டிஷன் வீடு இருக்குது எல்லாருக்கும் வந்து கார் இருக்குது எல்லாருக்கும் கேபிள் டெலிவிஷன் இருக்குது எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குது இது அடிப்படை இது இவர் வந்து மல்டி பில்லியனராக இருந்தாலும் சாதாரணமாக ஒரு குறவு சம்பளம் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபா சம்பளம் வாங்க ஐம்பதனாயிரம் டாலர் சம்பளம் வாங்க இருக்கிறவருக்கும் இந்த வசதி இருக்குல்ல அவங்களுக்கு அவர் பெரும்பாலும் வந்து பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறாங்கிறதே அவர் கவலை இல்லையா எனக்கு கார் இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது சொன்னோம்னா படிப்பு அவரங்க தான் ஒன்று ஒரே படிப்பு இருக்குது எனக்கு டிவிஷன் இருக்குது கேபிள் இருக்குது எல்லாமே எனக்கு இருக்குல்ல தண்ணிக்கு வந்து நீங்கள் பைப்பில் திறந்து தண்ணியை குடிக்கலாமா இந்த மாதிரி இல்லை பாட்லோட்டில் தான் குடிப்பேன் அல்லது தண்ணியை வந்து வரக்கூடிய தண்ணியை நீங்கள் குடிக்கலாம்ல எல்லா வீடுகள்லேயும் அந்த க அந்த இதுகள் இணைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு அவங்க ஏழைகளாக பணக்காரங்களும் அவங்களுக்கு தெரியாது ஒரு சமமான ஒரு வாழ்க்கை இயக்கங்கள் ரொம்ப குறவங்க பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் சில தவறுகள்னால பிச்சை எடுப்பாங்க பிச்சை எடுக்கிறது தடுக்க முடியாது இங்கேயாவது நீங்கள் போலீஸ் பிடிச்சிருக்கோம் அங்கே பிச்சை எடுக்கவங்கள போலீஸ் பிடிக்க முடியாது பிச்சை எடுக்கிறது தான் உரிமை ஆனால் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் பின்தங்கிய மக்களை அந்த அரசாங்கம் வந்து பாதுகாத்துகிட்டே இருக்குது எப்படி நம்ம நம்மளை மாதிரி பஞ்சாயத்து லெவலில் இந்த 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 மேயர் மேயர்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன் இங்கே அங்கே ஒரு சிட்டி மேயர் இந்த அமெரிக்காவில் இந்த போலீஸு அண்டர் ஹிம் அவருங்க செக்ரட்டரியில் போயோ அவர் ஐஜிபியோ டிஐஜிபியை கேட்கல சிட்டி போலீஸ் வந்து மேயருக்குள்ளே இருக்குது அவரெல்லாம் நல்லா ஏ குறலப்போ எல்லாம் எல்லாம் சரியாக பார்த்துக்கு வரல ரோடு ரிப்பேர்னா உடன் அன்னைக்கே இன்னைக்கு ரிப்பேர்னா அன்றைக்கே சரி சரி பண்ணித்தனா மேயருக்கு பொறுப்பு அந்த மக்கள் கேட்பாங்க என்னையா செய்யுங்க மேயர் நீங்கள் நான் அங்கே பீட்டோல்டி போகணுங்க நாங்கள் ஹைவேக்கு போகணுங்க அங்கே செக்ரட்டரியில் அவரை பார்க்கணுங்க அந்த இதே எங்கே இல்லை மேயர் உன் பொறுப்பு உனக்கு அதிகாரம் இருக்குது நீ போகணும் வேலை இல்லையா வரிய குடிக்க நீ வேலை செய் அப்படி வந்து அந்த அங்கே அப்படி அமைச்சிருக்காங்க அதை அதாவது இது நம்ம இது என்ன இது வந்து நம்ம இது நம்ம ஊர் நம்ம தான் அதை மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற முறையில் தான் அங்கே நடக்குது அது நமக்கு கொஞ்சம் வேப்பு தான் நமக்கு வந்து இப்போ நான் பார்க்குறோம் இல்லையா நம்ம மேயரோ அல்லது நம்ம பஞ்சாயத்து இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அதிகாரங்கள் இல்லை எல்லாேருமே நாங்கள் செக்ரட்டரியேட் போகணும் அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் சிலை பார்த்தா பாருங்க அந்த டில்லிக்கு போகணும்மா நம்ம இப்போ ஊரில் ஒரு விளையாட்டு காலையை பிடிக்கணும் நம்ம பிடிச்சிட்டு போகிறாங்க வீட்டில் இது நம்ம சொந்த விஷயம் இது இதை பிடிக்கிறதுக்கு அது எப்படி போச்சுன்னு தெரில நாங்கள் டில்லியில் எங்களுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் காலை நாங்கள் இந்த விளையாட்டு விளையாட முடியும் நாளைக்கு வந்து நம்ம அடிப்படை விளையாட்டு ஒரு 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 சிலம்பாடி இருக்குது எங்கள் ஊரில் சிலம்பாடு வைக்கிறேன்னா ஓ கம்புலாம் இருக்குது கண்ணில் குத்திடோம் நீங்கள் கேளுங்கள் இல்லை இல்லை நீங்கள் இதெல்லாம் டெல்லியில் போகணுன்னு கேட்டால் என்ன பொருள் இருக்குது நாளைக்கு வேட்டி கட்டுறீங்க வேட்டியே சரியாக ட்ரெஸ் இல்லாது இந்த வேட்டி கட்டணும்னா நீங்கள் கட்ட முடியாது இது வந்து டில்லி அரசாங்கத்துக்கிட்ட போய் நீங்கள் வந்து மண்டிட்டு அதுக்கு பெர்மிஷன் ஆகிட்டு வந்தால் தான் வேட்டி கட்டணி சொன்னால் என்ன நியாயம் இருக்குது இதான் இந்த அமெரிக்காவில் வந்து தனி மனிதர்களில் யாருமே இதை எதுவும் தள்ளிட மாட்டாங்க அங்கே வந்து ரெண்டாவது மொழி எந்த மொழியும் அங்கே படிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஸ்பானிஷெலாம் இருக்குது மற்ற மொழிகள் வருது சைனா மொழி வருது தமிழ்மொழி நாங்கள் பேரவை வந்து மற்ற அமைப்புகளில் பண்ணிகிட்ருக்கோம் கூடிய விரைவில் தமிழ் மொழியும் ஒரு மொழியாக எடுத்துக்கிடுவாங்க இப்போமோ சில சில மாநிலங்களில் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை ஒரு ஒரு மொழிக்குள்ள தேர்வாக ஒரு நாலஞ்சு மாநிலங்களில் அதை அதை எடுத்துக்கிட்டாங்க அது இந்த முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம மொழி இருக்கு நமக்கு அவங்க அதை கவனிப்பாங்க கண்டிப்பாக நம்ம மொழியை வந்து அமெரிக்காவில் வந்து ரெண்டாவது மொழியாக படிக்கிற வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு வேணும்னா இருக்குது இது மறுத்து கூட பேரவை வந்து ரொம்ப முயற்சி எடுத்து பர்க்கில ஒரு தமிழ்ச்சியாக இருக்குது பிறவை நிறையா மற்ற அமைப்புகள் கூட சேர்ந்து நம்ம தனிப்பட்ட மனிதர்கள் பண உதவினாலேயும் பேரவையின் ஒரு முயற்சினாலேயும் நம்ம ஒரு அங்கே ஒரு இயற்கை வச்சு அங்கே வந்து மொழியை பற்றி நம்ம மொழியை நம்ம காப்பாற்ற ஒரு இது இருக்குது அந்த மொழிக்காக அதுங்க பிள்ளைகள் சிலவங்க படிக்கிறாங்க அப்படி இருக்குது இரண்டாவது இப்போ கடை இந்த ஆண்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலேயும் ஒரு தமிழ் பண்ணதுக்கு போனாண்டு பேரவை விழாவில் தான் அந்த அறிவிப்பே வந்தது பேரவை விழாவில் அறிவிப்பை செய்து அதுக்குள்ள ஏற்பாடுகளும் மற்ற அமைப்புகள் கொடுத்து நம்ம செய்துட்ருக்குறோம் இப்படி வந்து சிலவங்க கேட்பாங்க அங்கே சேர வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிம்பாங்க அது உலகத்தரத்தில் நம்ம மொழிக்கு ஒரு நம்ம உலக வளமான மொழி எவ்வளோ இலக்கியம் சார்ந்த மொழி எவ்வளவு ஒரு பண்பாடுகளை தூங்கி நிற்கிற மொழிங்கிறத நம்ம வந்து ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மாநிலமாக தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சில மொழியை எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு சைடில் ஒரு மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது வந்து ஒரு கூட்டு மாதிரி தான் அப்படி இருக்குமே தவிர இதுக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக தமிழுங்கிறது ஒரு பழைய மொழிங்கிறத நான் நம்ம மற்ற மொழிகள் எதையுமே நான் குறை சொல்லலை நான் அன்றைக்குமே அப்படி சொல்கிறது எல்லா மொழிகளையும் நம்ம மொழி இது நம்ம மொழியை நம்ம தாய்மொழி நமக்கு சொல்லி அந்த செயர்கள்லாம் வந்து நமக்கு ஆராய்ச்சி பூர்வமான கட்டுரைகள் நாளைக்கு சும்மா நீங்கள் மன்தொன்றா காலம் முன்னே தமிழ் தோன்றி சொன்னால் மற்றவங்க சிரிப்பாங்க நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாத என்ன நீங்கள் ஏதோ அடுக்கு மொழியில் பேசுகிறீங்க நம்ம தமிழ் நமக்கு சிறப்புகள் நமக்கு பெருமைகளை சொல்லும்போது எல்லாமே ஒரு ஆவணப்படுத்தப்பட்டு அதை வந்து நீங்கள் எப்படி ஒரு அறிவியலில் ஒரு கட்டுரை வருதோ அதே மாதிரி தான் நம்ம கட்டுரைகளும் இருக்கணும் நீங்கள் ஒரு 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 இது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா தென் யூ கவ் டு சப்ஸன்ஸ் இது ரொம்ப முக்கியம் இதை நாங்க வந்து இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையோட தலைவராகவும் ஒரு கல்வியாளராகவும் இன்றைக்கி அமெரிக்கா வாழ் மக்கள் அங்கோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தமிழ் சங்கத்தோட செயல்பாடுகள் எந்த மாதிரியான ஒரு விஷயத்திலலாம் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மொழியை இதை வளர்க்குறதுக்கான செயல்களில் ஈடுபட்டு இருக்குது இப்போ வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பணிகள் கல்வி முறை போது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கல்வி முறை ஏன் அவசியம் அது அது இருந்தால் தான் அடுத்த தலைமுறை அதை சரியாக எடுத்துகிட்டு போகும் இன்னும் ந வளமாயிருக்கும் அதற்கான செயல்பாடுகள்லாம் அமெரிக்கா எப்படி ஈடுபட்டு இருக்குது ஒரு கல்வியாளன்ற முறையில் நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போன உங்களோட எங்களோட பல விஷயங்களை எங்களோட நீங்க இன்னைக்கு முழுமையா பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வணக்கம் இலக்கிய தேடல்கள் வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் விடியலை வாணிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றேசல் சொல் நன்றே சொல் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட வரலாறு உடையவர்களும் தமிழர்கள்தான் வரலாற்று குறிப்புகளை எழுதி வைக்காமல் இருப்பவர்களும் தமிழர்கள்தான் நமக்கு பழைய வரலாற்று செய்திகள் இன்று வரையில் சான்றுகளோடு இல்லை என்பது பெரும் குறை மேலை எல்லாம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய வரலாற்று குறிப்புகளெல்லாம் செய்திகளாக பதிவாகி இருக்கின்றன ஆனாலும் நமக்கு பழைய இலக்கியங்களிலிருந்து சில செய்திகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஒரே செய்தி இரண்டு மூன்று இலக்கியங்களில் இடம்பெறுகிற போது அது உறுதிப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு செய்தி சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் பற்றி நமக்கு கிடைக்கிறது ஒன்று புறநானூற்றிலும் அவனை பற்றிய செய்திகள் இருக்கின்றன பத்துப்பாட்டில் இருக்கிற பொருணராற்றுப்படையிலும் அதே செய்தி இருக்கிறது இந்த பொருணர் ஆற்றுப்படை ஆற்றுப்படை என்றால் ஆறு என்றால் வழி ஆற்றுப்படை என்றால் வழிப்படுத்துதல் ம மன்னனிடத்திலே பரிசில்களை பொருளை பெற்று வந்த ஒரு பாணன் இன்னொரு பாணனை அவனிடத்திலே நீயும் போய் பெற்றுக்கொள் என்று சொன்னால் அது பான் ஆற்றுப்படை அது பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை என்று இரண்டு நூல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன அப்படி ஒரு பொருணன் இன்னொரு பொருணனை வ வழிபடுத்துகிற அந்த இலக்கியம் பாட்டிலே இருக்கிறது அதற்கு பொருணர் ஆற்றுப்படை என்று பெயர் இந்த பொருணன் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை தமிழ் அறிஞர் இளங்குபரலால் மிக எளிமையாக விளக்கி சொல்லுவார் பொரு என்றால் உப்பு பொருந்து என்று பொருள் பொருந்துதல் என்கிற அதனுடைய வேர் சொல்தான் தான் பொரு ஒன்று இன்னொன்றோடு பொருந்துவது ஒருவன் இன்னொருவனைப் போல வேடம் புனைந்து அவனைப் போல பொருத்த பாடு கொண்டு அவன் பாடி ஆடுவதுதான் அவனுடைய தொழில் அவனே பொருணன் அப்படிப்பட்ட ஒரு பொருணன் இன்னொரு பொருணனை ஆற்றுப்படுத்துவது போல முடத்தாம கண்ணியார் அவருடைய பெயரை வைத்து அவர் புலவராகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் முடத்தாம கண்ணியார் எழுதியிருக்கிற அந்த இலக்கியம்தான் பொருணராற்றுப்படை இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடிகளில் ஒரே பாடலாக அது அமைந்திருக்கிறது அந்த இருநூற்றி நாற்பத்தி எட்டு பாடல்களில் இந்த பொருணன் அந்த பொருணனை பார்த்து நீ கரிகால் வளவனை போய் பார்த்தால் உன்னுடைய வறுமையெல்லாம் தீரும் போ என்று சொல்வதுதான் பாட்டின் செய்தி ஆனால் கரிகால் வளவனை பற்றிய வரலாற்று குறிப்புகள் அந்த பாட்டில் இருக்கின்றன சேரன் பாண்டியன் ஆகிய இரண்டு மன்னர்களையும் வெண்ணி என்கிற இடத்தில் தாக்கி அழித்து இரண்டு பேரையும் வெற்றி கண்டவன் கரிகால் வளவன் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது இரு பெரும் வேந்தரும் களத்து அடிய வெண்ணி தாக்கிய வெறு வெறு கண்ணார் கண்ணார்கண்ணி கரிகால் வளவன் என்று முடத்தாம கண்ணியார் சொல்லுகிறார் இந்த சொற்களெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டதனாலே சில இடங்களில் நமக்கு பொருள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் மிக எளிமையான செய்திகளைத்தான் அவர் அவை கூறுகின்றனர் இரு பெரு வேந்தர் என்று சொல்லுகிற போதே இது வடவன் வென்றான் இரு பெரு வேந்தர்களை என்றால் மூவேந்தர்களில் இவன் சோழன் என்றால் வெல்லப்பட்ட அந்த வேந்தர்கள் சேரனும் பாண்டியனுமாகத்தான் இருக்க முடியும் அந்த சேரனின் பெயர் சேரமான் பெருஞ்சேரலாதன் நெடுஞ்சேரலாதன் என்பது புறநானூற்றிலே இருக்கிற இன்னொரு பாட்டின் மூலம் நமக்கு தெரிகிறது அந்த பாட்டும் வெண்ணியிலே நடைபெற்ற போரைப் பற்றியே குறிக்கிறது இன்னொரு செய்தி என்ன என்றால் புறநானூற்றில் அறுபத்தி ஆறாவது பாடலாக அது இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடலை எழுதியவர் பெயரே வெண்ணி குயத்தியார் என்பதுதான் எப்படி நாம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்று ஊரையும் பேரையும் சேர்த்து சொல்லுகிறோமோ அப்படி அன்றைக்கு வெண்ணி குயத்தியார் வெண்ணி என்கிற ஊரை சார்ந்தே அவருடைய பெயர் குயத்தியார் என்று இருக்கிறது இவரும் புலவராக இருக்க வேண்டும் பல நேரங்களில் தங்கள் தொழிலையும் சேர்த்தே அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குயவு தொழில் அவருடைய தொழிலாக இருந்திருக்கலாம் எப்படி சீத்தலை சாத்தன் என்பது இருக்கிறதோ சாத்தன் என்றால் வணிகன் என்றுதான் பொருள் கூல வணிகன் கூலங்களை வணிகம் செய்தவன் என்று பொருள் அப்படி அந்த வெண்ணி என்கிற ஊரைச் சார்ந்த குயத்தியாரும் வெண்ணி என்கிற இடத்திலே நடந்த போரை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த போரைப் பற்றி குறிப்பிடுகிற போது கரிகால் பெருவளத்தான் அங்கே கடிறு அட்டாங்கு கடிர்களை கொன்று ஒரு மாபெரும் வெற்றியைப் பெற்றான் அந்த போரில்தான் அந்த சேரமான் தன் மார்பில் பட்ட அந்த அம்பு முதுகையும் துளைத்து விட்டதே என்பதற்காக புறப்புண்ணாணி வடக்கிருந்தோனே என்று வெண்ணி குயத்தியார் எழுதுகிறார் நாம் அறிவோம் ஒரு மன்னன் வடக்கிருத்தல் வடக்கிருத்தல் என்றால் பட்டினி கிடந்து இறந்து போவது என்று பொருள் அதாவது சாகும் வரை பட்டினி போர் என்று நாம் சொல்லுகிறோமே அதுதான் அன்றைக்கு வடக்கிருத்தல் என்கிற சொல்லால் கூறப்படுகிறது வடக்கு நோக்கி இருப்பது அப்படி சேர மன்னன் ஒருவன் வடக்கிருந்து இறந்தான் என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஏன் அவன் வடக்கிருந்தான் என்பதை புறப்புண் நாணி என்று இந்த பாட்டு சொல்லுகிறது முதுகிலே காயம்பட்டது எப்படி ஒரு மாவீரனுக்கு முதுகிலே காயம்படும் அதற்கான விளக்கத்தை உரையாசிரியர்கள் தருகிறார்கள் மார்பிலே பட்டவேல் வேல் முதுகிலே ஊடுருவிற்று எப்படி இருந்தாலும் முதுகிலே காயம்பட்டு விட்டதில்லையா அதற்கு பிறகு இனிமேல் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கருதி அவன் இறந்து போனான் இறந்த அந்த மன்னனும் மிகப்பெரும் மாவீரன் தான் என்று வெண்ணி குயத்தியார் தன் பாட்டில் குறிக்கிறார் எனவே ஒரு வரலாற்று நிகழ்வு படையிலும் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கிற போது அப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்பது உறுதிப்படுகிறது இப்படித்தான் நாம் வரலாற்று செய்திகளை சேகரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம் இதிலே பெருமைப்படுவதற்கும் நமக்கான இடங்கள் உண்டு வேதனைப்படுவதற்கும் உரிய இடங்கள் உண்டு ஏனென்றால் ஒரு மன்னன் வென்றான் ஒரு தமிழன் வென்றான் என்று நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம் ஆனாலும் அந்த தமிழ் மன்னன் யாரை வென்றான் என்றால் இன்னொரு தமிழ் மன்னனை வென்றான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை போர் என்பதே நாம் வெறுக்கத்தக்கதுதான் தமிழன் யாரை வென்றிருந்தாலும் அந்த போர் என்பதே வெறுக்கத்தக்கதுதான் உலகத்தில் அமைதிதான் விரும்பத்தக்கது அப்படியே நடந்த போரிலும் கூட தமிழ் மன்னர்கள்தான் ஒருவரோடு ஒருவர் பொருதி கொண்டார் என்பதை நம்முடைய பழைய இலக்கியங்கள் காட்டுகின்றன அந்த ஒரு பெரும் களத்திலேயே இரண்டு பெரும் வேந்தர்களையும் அழித்து ஒழித்து அந்த வீரன் கரிகால் பெருவளத்தான் ஏன் கரிகால் என்று பெயர் வந்தது என்று கேட்டால் அவனுடைய காலில் நெருப்பு பற்றி கொண்டது கால் கருத்து போயிற்று எனவே கரிகால் என்று பலரும் விளக்கம் சொல்கிறார்கள் மூத்த தமிழறிஞர் ஊவேசா அவர்கள் கூட குடுமியான்மலை கல்வெட்டில் அப்படி இருக்கிறது என்று குறித்திருக்கிறார் ஆனால் இன்றைய ஆய்வாளர்கள் கரிகால் என்பதற்கு அவன் கரிகளுக்கெல்லாம் காலனாக இருந்தான் கரி என்றால் யானை கழிறு அட்டாங்கு என்று புறநானூற்றில் அந்த வரி வருகிறது யானைகளையெல்லாம் அழித்தான் என்று எனவே யானைகளுக்கு காலனாக யமனாக இருந்தான் கரிகாலன் என்றும் விளக்கம் சொல்கிறார்கள் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன நம் வாழும் சூழலை நம் அழகாக பாதுகாத்துக் கொண்டால் தான் நம் வாழ்வும் பிரகாசமாக அமையும் அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நம் விடையிலை வாணிகழ்ச்சி நிறை பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல் பல நேரங்களில் நம் இயற்கையை விரும்புவதை விட செயற்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலும் அதை சில விஷயங்களை கவனித்து பார்க்கிற பொழுது அதனுடைய உண்மை நமக்கு தெளிவாக தெரியும் ஆனால் நீதி பிரகாரம் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் நம்முடைய உடல் நலத்திற்கும் மிகவும் உகந்ததாக இருக்கும் ஆனால் பல நேரங்களில் செயற்கைக்கு செல்கிற பொழுது பல சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாம் தினமும் உண்கிற உணவு அல்லது அருந்துகிற பானம் இவற்றில் சில தன்மை இருப்பதை நாம் தெரிந்திருந்தால் கூட அதனுடைய விளைவுகளை நாம் அதிகமாக தெரிந்து வைப்பதில்லை அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு செயற்கைக்கு செல்கிற பொழுது ஒரு செயற்கையான வாழ்க்கை முறையும் அல்லது செயற்கையான உணவு முறைக்கும் நாம் செல்கிற பொழுது பல சிக்கல்கள் நமக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சில தகவலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் உண்கிற உணவுகளிலும் அருந்துகிற பானங்களிலும் வண்ணங்கள் தீட்டப்படுகிறது ஏனென்றால் அந்த அது சிவப்பாக இருக்கிற பொழுதோ அல்லது பச்சையாக இருக்கிற பொழுதோ அல்லது இண்டிகோ என்று கல சொல்லப்படுகிற அது போன்ற கலர்கள் போடப்பட்ட உணவுகளை நாம் உண்கிற பழக்கம் இருக்கிறது அந்த உண்கிற அந்த உணவிற்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சில வேதியியல் பொருட்களை அனுமதியுடன் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்கனவே நமக்கு சில செயல்பாடுகள் இருக்கிறது ஆனால் பொதுவாக அந்த மாதிரி பொருள்களை அந்த வேதிப்பொருள்களை உணவுகளில் பயன்படுத்துகிற அல்லது பானங்களில் பயன்படுத்துகிற அந்த முறையில் பல முறைகேடு சீர்கேடும் இருந்து கொண்டிருக்கிறது அதில் மூன்று வகையான பொருள்கள் அந்த வேதிப்பொருள்கள் செயற்கையான பொருள்கள் அந்த உணவுகளிலும் குளிர்பானங்களிலும் போடப்படலாம் என்று ஒரு நியதி இருக்கிறது அந்த மூன்று பொருள் எதுவென்று கேட்டால் அது இ ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதாவது இ நூற்றி நாற்பத்தி மூன்று என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் உலகம் பூராவும் பானங்களிலும் உணவுகளிலும் பயன்படுத்துகிற அந்த முறை இருக்கிறது அது பயன்படுத்துவதன் மூலம் நாம் முன்கிற உணவுகளிலும் பானங்களிலும் ஒரு பச்சை நிறத்தை தரக்கூடிய அந்த வேதிப்பொருள்தான் த இ ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்று சொல்வது அதே மாதிரி இ ஒன் தேர்ட்டி டூ நூற்றி முப்பத்தி இரண்டு என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் இண்டிகோ கலர் எனால் நான் சாப்பிடுகிற உணவுகளிலும் அதை பானங்களிலும் அதை கொடுக்கக்கூடிய அந்த கலர் தரக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இன்னொன்று வேதிப்பொருள் எது என்று கேட்டால் இ நூற்றி இருபத்தி ஏழு என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் அதை பயன்படுத்துவதன் மூலம் அந்த பானத்தையோ அந்த உணவையோ சிவப்பாக மாற்றிக்கொள்கிற அந்த தன்மை இருக்கிறது இந்த மூன்று பொருள்களையும் ஒரு அளவிற்கு பயன்படுத்துகிற அந்த முறையில் ஒரு துளி இல்லை இரண்டு துளி என்று போட வேண்டுமே ஒழிய ஆனால் இன்றைக்கு செய்யப்படுகிற செயல்பாடுகள் என்னவென்று கேட்டால் நம் உணவாக இருந்தாலும் உண்டுகிற உணவாக இருந்தாலும் சரி அல்லது அருந்துகிற பானங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொருள்களை அதுவும் வண்ணங்கள் தரக்கூடிய அந் இந்த மூன்று வேதியியல் பொருள்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அவ்வாறு பயன்படுத்துகிற பொருள்களைத்தான் நாம் வாங்கி அருந்துகிறோம் உண்கிறோம் ஆனால் அதனுடைய விளைவுகளை பார்க்கிற பொழுது பல மாற்றங்களை அதிலும் சிறப்பாக நம்முடைய உடம்பில் டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த நம்முடைய உடம்பிற்கும் நம்முடைய உயிருக்கும் ஆதாரம் இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த அணுவாக இருக்கிற அந்த பொருளையே தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த வேதிப்பொருட்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கின்றன அதனால்தான் ஓரளவிற்கு இந்த மாதிரி செயற்கை பொருள்களிலிருந்து இயற்கைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பல இடங்களில் அந்த வண்ணம் தீட்டுவதை பார்த்தாலே மக்கள் வாங்குக வாங்க வேண்டாம் என்ற ஒரு விழிப்புணர்வுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் தான் இயற்கையாக கிடைக்கின்ற அந்த உணவும் இயற்கையாக வருகின்ற அந்த பானத்தையும் நாம் அதை எந்த ஒரு வண்ணம் தீட்டாமல் அருந்துகிற பொழுது அது உண்கிற பொழுது நம்முடைய உடல் நலத்தில் எந்த ஒரு குறைபாடும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் தான் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு செயற்கை பொருள்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் உருவாகிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாம் பயன்படுத்துகிற பொருள்களிலுமே அந்த மாதிரி செயற்கை பொருள்கள் இருக்கிறது அதை கணக்கிட்டாலே நிறைய பொருள்கள் இன்றைக்கு நாம் சொல்லலாம் அது நாம் அணிகிற பெண்கள் அணிகிற குங்குமமாக இருக்கலாம் அல்லது சில வர்ணங்கள் சாயம்களாக இருக்கலாம் இவற்றை எல்லாம் இந்த இயற்கையாக இருக்கின்ற அந்த பொருள்களிலிருந்து பெறக்கூடிய பொருள்களை பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய உடல் நலத்திற்கும் எந்த தீங்கு வராது என்பது இன்றைக்கு யதார்த்தமான உண்மையாக இருப்பதோடு அந்த வழிமுறைக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழலை இன்றைக்கு விஞ்ஞானமும் சொல்கிறது அதே மாதிரி மருத்துவத்துறையும் இன்றைக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி சுற்றுச்சூழல் வல்லுநர்களும் அதை பற்றி பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் இயற்கையோடு இணைந்ததாக இருக்கிற பொழுது அது நமக்கு மிகவும் பயனுள்ள முறையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இயற்கையில் இருக்கின்ற அந்த பொருள்கள் உதாரணமாக இளநீரை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு இளநீருடைய பயனை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏனென்றால் எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய நிலையினருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது இன்னைக்கு இந்த இளநீர் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த இளநீரை குடிப்பதற்கு மற்ற பானங்களை குளிப்பதற்கு குடிப்பதற்கு பல விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இளநீரை குடிப்பதற்கு நாம் அதனுடைய நன்மையை அதனுடைய தன்மையை எடுத்து சொல்கிற பொழுதுதான் இன்றைக்கு இளைய தலைமுறை அதை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனென்றால் உதாரணமாக இளநீர் குடிக்கின்ற அந்த சூழல் எந்த அளவிற்கு ஏனென்றால் அது இயற்கையில் கிடைக்கின்ற ஒரு பானம் அதில் எந்த ஒரு வண்ணமும் தீட்டப்படவில்லை வேறு எந்த பொருளும் அதில் கலக்கப்படுவதில்லை ஏனென்றால் அது இயற்கையிலிருந்து அது விளைவித்து அதில் இருக்கிற அந்த தண்ணீர் அளவிற்கு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு சுத்தமாக அங்கே பாதுகாக்கப்பட்டு அது நமக்கு நாம் அதை குடிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால் அந்த தண்ணீரில் இருக்கின்ற இன்றைக்கி மினரல் வாட்டர் என்று சொல்கிறோம் ஏனென்றால் தண்ணீரில் பலவிதமான தாது பொருட்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி நாம் குடிக்கின்ற பொழுது நம்ம உடம்புக்கு வேண்ட தாது பொருள்களை அவை வழங்குகின்றன ஆனால் ஒரு இளநி குடிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற அந்த தாது பொருட்கள் நம் உடம்பிற்கு வேங்கிற அனைத்து வகையான செயல்பாடுகளுக்கும் அது உந்துதலாக சக்தியாக மாறுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த மாதிரி இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த வரப்பிரசாதமான பானங்களையும் உணவுகளையும் முன்று பழகிற அந்த அதுவும் சிறப்பாக இளைஞர்கள் தங்களை அதில் ஈடுபடுத்தி கொள்கிற பொழுது தங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதோடு இல்லாமல் இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இருக்கின்ற அந்த பொருள்களை விளைவிக்கக்கூடிய ஒரு முயற்சியிலும் ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக ஒரு அருமையான சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு இல்லாமல் நமக்கு வரப்பிரசமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருள்களை விளைவிக்கின்ற அந்த சூழலையும் நாம் உருவாக்கி கொள்வதோடு இல்லாமல் செயற்கையாக இருக்கக்கூடிய அத்தகைய பொருள்களை நாம் அகற்றிவிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அந்த முறை நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் உணர்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்று சூழல் மட்டுமல்ல நம்முடைய சுகாதாரமும் நம்முடைய உடல் நலமும் மிகவும் சிறப்பாக இருக்கும்